போன வருஷம் ரிலீஸ் ஆகி 2018 ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்து மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய நம்பர்களை பண்ணி இண்டஸ்ட்ரி 2 எடுத்தது. இப்போ இந்த வருஷம் அதெல்லாம் முறியடிச்சு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பரை மஞ்சுமல் பாய்ஸ் வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று இந்த படம் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவரையும் 150 கோடிக்கு மேலே இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 17வது நாள் இந்த படம் எவ்வளோ வசூல், இதுவரையும் இந்த படம் டோட்டலாக எவ்வளோ வசூல், தமிழ்நாட்டில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஷைத்தான் இந்த படம் 3 நாளில் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமையுமே பெரிய வசூல் எடுத்திருக்கு, எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஜேபேபி, ஸோ Day 1, Day 2 Day 3 பெட்டராக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்ததான் இன்றைக்கி வந்து 2 இயர்ஸ் ஆஃப் ராதேஷ்யாம், ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஸ்டார்னு சொல்லக்கூடிய பிரபாஸ் அவர்களோட ஒரு பிக்கெஸ்ட் டிசாஸ்டர், இந்த படம் ஒரு மிகப்பெரிய நம்பரை லாஸாக கொடுத்துருக்கு, அதை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. கரைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. ஆமாங்க, மான் கராத்தே தான். மான் கராத்தேல வந்து உன் விழிகளில் அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஸோ அதில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். ஸோ அந்த பாட்டு ரொம்ப ஒரு ஆஸ்தட்டிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் லுக்கு. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஜெயராமன் நாகராஜ், நபிகா ஃபிர்தோஸ், வினோத் மதன், விக்கி விக்கி, அப்புறம் யூசர் அப்படிங்கிறவர் அவர் பேர் தெரியல. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் அப்படிங்கிறத போட்டுருங்க, ஏன்னா நிறையா பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. Dune 2 அந்த படத்தோட Day 10 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 94 லட்சம், வேர்ல்டு வைடு 144.2 மில்லியன் US டாலர். நேற்று மட்டுமே உலகம் முழுக்க இந்த படம் 1200 கோடி நம்ம ஊர் காசுக்கு இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, ஒரு மிகப்பெரிய நம்பர். ஸோ இந்தியாவில் இதுவரை 20 கோடியும் 33 லட்சமோ, வேர்ல்டு வைடு 367.5 மில்லியன் US டாலர், 3059 கோடிக்கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் பெரிய வசூல் எடுத்திருக்கு. அப்புறம் தேரே பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜா ஜியா அந்த படத்தோட Day 31 79 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு இந்த படம் 84 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 100 கோடியே 83 லட்சமும், வேர்ல்டு வைடு 140 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரியே பெரிய ஹிட்டாகவும் ஆயிருக்கு. Article 370 இந்த படத்தோட Day 17 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 4 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 17 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 70 கோடியே 73 லட்சமும், வேர்ல்டு வைடு 84 கோடியே 48 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. லாப்பட்டா லேடிஸ் இந்த படத்தோட Day 10 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 27 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 49 லட்சம், 9 கோடியே 66 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷைத்தான் அந்த படத்தோட Day 3 இந்தியாவில் வந்து 24 கோடியே 30 லட்சம், வேர்ல்டு வைடு 27 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 64 கோடியே 25 லட்சமும், வேர்ல்டு வைடு 75 கோடியே 15 லட்சம். ஸோ இந்த படம் இந்த 3 நாளில் நேற்று பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் 3 நாளில் 75 கோடி. ஸோ இந்த படம் இன்னொரு 3 நாள் 4 நாளில் 100 கோடி வசூலை தாண்டிடும். ஸோ இந்த படம் எவ்வளோ வசூல் வந்தால் இந்த படம் ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கிறதுலாம் வரப்போகிற நாட்களில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அப்புறம் கர்நாடகா தமனக்கா அப்படிங்கிற படம் Day 3 கர்நாடகாவில் இந்த படம் 57 லட்சமும், வேர்ல்டு வைடு 61 லட்சம், கர்நாடகாவில் டோட்டலாக 1 கோடியே 59 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 76 லட்சம். ஸோ ஒரு மோசமான வசூல் தான் எடுத்திருக்கு, ஏன்னா பட்ஜெட் 15 கோடி. அப்புறம் ஆப்ரேஷன் வேலண்டைன் அந்த படத்தோட Day 10 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ டோட்டலாக 9 கோடி இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 12.5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஒரு டிசாஸ்டராக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதுவரையுமே ஒரு 7 கோடி இந்த படத்துக்கு ஷேர்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் இந்த படம் கண்டிப்பாக 20 கோடிக்கு மேலே ஷேர் வர வேண்டியது இருக்குது. பீமா அப்படிங்கிற தெலுங்கு படம், கோபிச்சந்த் அவர்களோட படம் Day 3 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 97 லட்சம். ஸோ 6 கோடியே 47 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 7 கோடியே 73 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க 3 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் காமி அப்படிங்கிற படம் Day 3 ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 77 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 11 கோடியே 44 லட்சமும், வேர்ல்டு வைடு 15 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் இந்த படம் ஒரு பெட்டரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வீக்கெண்டு இந்த பீமாவை கம்பேர் பண்ணும்போது காமி அப்படிங்கிற இந்த படம் நல்ல வசூல்.
பிரம்மயுகம் இந்த படத்தோட 25வது நாள் வசூல். கேரளாவில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 26 லட்சம். கேரளாவில் டோட்டலாக 27.95 லட்சமும் வேர்ல்டு வைடு 57.27 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. பிரேமலும் 31வது நாள் வசூல் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 31வது நாள் இந்த படம் 4 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஒரு மாதம் கடந்து ஓடியுமே. ஸோ 2.37 லட்சம் கேரளாவில் இந்த படம் வந்து Day 31 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த படம் கேரளாவில் 60.91 லட்சமும் வேர்ல்டு வைடு 93.57 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தங்கமணி அப்படிங்கிற ஒரு மலையாள படம் Day 4 கேரளாவில் 46 லட்சம், வேர்ல்டு வைடு 53 லட்சம். இதுவரையும் டோட்டலாக 1.94 லட்சமும் வேர்ல்டு வைடு 2.26 லட்சம். அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தோட Day 18, ஸோ நான் இன்ட்ரோவில் Day 17 சொல்லிட்டேன், Day 18 கேரளாவில் வந்து 3.39 லட்சம், தமிழ்நாட்டில் 5.58 லட்சம், வேர்ல்டு வைடு 14.35 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கேரளாவில் டோட்டலாக 58.39 லட்சமும் தமிழ்நாட்டில் 58.54 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 158 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ ஒரு 150 கோடியை வந்து ஒரு மலையாள படம் கிராஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த படம் கேரளாவோட இப்போதைக்கு தமிழ்நாட்டில் தான் பெரிய வசூல் எடுத்துகிட்ருக்கு. இப்போது ரீசண்டாக இந்த வருஷம் 2024 நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இன்னொரு 2-3 நாளில் இருக்கிற கலெக்ஷனையும் பிரேக் பண்ணி ஒரு 2வது பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 3rd பொசிஷனில் இருக்க ஹையஸ்ட்டு கிராசிங் தமிழ்நாடு கலெக்ஷனில் இன்னொரு 2-3 நாளில் இந்த படம் கன்ஃபார்மாக 2வது இடத்துக்கு வந்துடும். இந்த படம் தமிழ்நாட்டில் 50 கோடி 60 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உலகம் முழுக்க இந்த படம் 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ரீசெண்டாக வந்த தமிழ் படங்கள் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஸோ இந்த படத்தை நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு டைட்டில். இந்த படம் ஒரு குழந்தைங்களுக்கான படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டைட்டில் இருக்குது, ஆனால் இந்த படம் அடல்ட்டுக்கான படம். ஸோ அடல்ட் காமெடி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படம். Day 3 2 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, டோட்டலாக 5 லட்சம். சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற படம் Day 3 ஒன்றரை லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 6 லட்சம் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன். அரிமாப்பட்டி சக்திவேல் இந்த படத்தோட Day 3 ஒன்றரை லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 3.6 லட்சம் இந்த படத்தோட வசூல். கார்டியன் Day 3 7 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, டோட்டலாக 3 நாளில் 18 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஜே பேபி இந்த படத்தோட Day 3 தமிழ்நாட்டில் 31 லட்சமும் வேர்ல்டு வைடு 34 லட்சம். ஸோ Day 1 Day 2 Day 3 ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 80 லட்சமும் வேர்ல்டு வைடு 89 லட்சம். இன்றைக்கி மண்டே கூட இந்த படம் ஒரு 20 லட்சம் கிட்டே கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரையும் நான் பார்த்த வரையுமே இந்த படம் ஓரளவுக்கு ஒரு 10 லட்சத்துக்கு மேலே புக் ஆகி இருக்குது. ஸோ நான் பார்த்த ஒரு 5 மணி வரையும். அப்புறம் இப்போதைக்கு வந்த தமிழ் படங்களில் ஜேபேபி ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு பெரிய கலெக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த படம் அப்படியே கொஞ்சம் ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்தில் அப்படியே பிக்கப் ஆகி இந்த படம் போக 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 போனாலுமே இந்த படம் 3 கோடிக்கு வந்து தியேட்டர்கள் ரைட்ஸ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு 5.5 கோடி இந்த படம் வசூல் பண்ணால் இந்த படம் வெற்றி படமாக அமையும். ஆனால் இப்போதைக்கு ஓப்பனிங் வீக்கெண்டுங்கிறது கூட 1 கோடி கம்மியாக தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் வசூல் பண்ண போகுது, எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் தான் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு Day 1 Day 2 Day 3 அதுக்கான அந்த டிஃப்ரென்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பக்கம் மலையாளத்தில் எல்லா படங்களுமே பெரிய சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ ஆடுஜீவிதம் அந்த ட்ரெய்லர் கூட ரீசெண்டாக பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது, ஒரு மாதிரி புல்லறியுது. ஸோ அந்த சர்வைவல் த்ரில்லர் இருக்குல்ல, அது வந்து மலையாளமில் கொஞ்சம் அதிகமாக நிறையா படங்கள் வருது, அது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வெற்றி படமாகவும் அமையுது. தமிழ் சினிமாவில் சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கும்போது கொஞ்சம் கைவிட்டு என்ற அளவுக்கு தான் படங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை தமிழ் சினிமாவில் இவ்வளோ சர்வைவல் த்ரில்லர் படம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச படம் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை கமெண்டில் போடுங்க. ஸோ உண்மையிலே எனக்கு அப்புறம் நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ உதாரணத்துக்கு சர்வைவல் த்ரில்லர்னால் அதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு லொக்கேஷனுக்குள்ளே மாட்டிப்பாங்க, அதுலேருந்து எப்படி வெளில வர்றதுன்னு தெரியாது. ஸோ O2 அப்படிங்கிற ஒரு படம் வந்து இதில் 9th படம், அந்த மாதிரி ஒரு படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நாலேஜுக்கு எட்டினபடி உங்களுக்கு எது தெரியுமோ அதை கமெண்டில் போடுங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ராதேஷ்யாம் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ராதேஷ்யாம் அதாவது பாகுபலி, பாகுபலிக்கு அடுத்தது சாகோ. சாகோ கூட ஓப்பனிங்லாம் பயங்கரமாக இருந்தது, ஒரு பெரிய நம்பரை கூட கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த நஷ்டத்தெல்லாம் வந்து பெருசாக கொண்டு வரல அந்த படம், ஓரளவுக்கு பிரேக் இவன் பண்ணிடுச்சுன்னே வைங்களேன். ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ரிவ்யூ இருந்தாலுமே இந்த படம், அதாவது நான் சொல்கிறேன் அந்த சாகோங்கிறது ஓரளவுக்கு பிரேக் இவன் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த ராதேஷ்யாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். ஸோ இதோட வசூலை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் இந்த படம் எவ்வளோ லாஸுங்கிறதையும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் 2.70 லட்சம்,
ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 84 கோடி 85 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடி 45 லட்சம், கேரளாவில் 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 28 கோடி 60 லட்சம், ஓவர்சீஸில் 30 கோடி 50 லட்சம், வேர்ல்டு வைடு 155 கோடி 55 லட்சம். ஸோ பட்ஜெட் 300 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 175 கோடி, ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 82 கோடி 45 லட்சம். அதாவது போட்டதில் பாதி கூட வரல இந்த படத்துக்கு. ஸோ ஒரு 92 கோடி இந்த படத்துக்கு லாஸுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் இவ்வளோ பெரிய லாஸு, இதுக்கப்புறமே பிரபாஸுக்கு ஒரு மிகப்பெரிய சப்ளை கொடுக்க தான் செஞ்சாங்க, மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க தான் செய்யுது. ஸோ பிரபாஸுக்கு இப்போவுமே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. அவரோட படம் வந்தால் 150 கோடிக்கு மேலே டே ஒன் கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை படம் நல்லா இருக்குது, எல்லோரும் ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னா அந்த படம் வந்து கண்டிப்பாக மக்கள் கொண்டாடி தீர்த்து தான் ஆவாங்க. ஏன்னா ஓப்பனிங் அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படின்னா படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்து நம்ம எப்படி பாகுபலி 1800 கோடின்னு பெருசாக சொல்கிறோம் அந்த மாதிரி இல்லைனாலுமே ஒரு 1000 கோடி வசூல், ஒரு 800 கோடி வசூல் அந்த மாதிரி பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய வசூல் எடுக்கும், எல்லாருக்கும் ஒரு லாபகரமான படமாக அமையும். ஸோ இப்போதைக்கு இந்த ராதேஷ்யாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துக்கே முதல்ல இவ்வளோ பெரிய பட்ஜெட் தேவையே இல்லை. ஸோ ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் அப்படிங்கிறது, பெரிய பொருட்செலவில் நாங்கள் எடுத்திருக்கோம், பெரிய பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோங்கிறது மட்டும் தகுதி கிடையாது. ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருக்காரு, ஒரு பெரிய பட்ஜெட் அப்படிங்கிறது மட்டும் தகுதி கிடையாது, அந்த கதையிலேயே அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கணும். ஸோ பாகுபலிலாம் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு படம் தான், ஏன்னா அது நம்மளால் விஷுவலில் சாதாரணமாக காமிச்சிடவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேக்கிங்க்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட் தேவை, அவ்வளோ பெரிய பொருட்செலவு தேவை. ஸோ அப்போ நம்மளுக்கு பிரம்மாண்டம் தேவை. ஆனால் ராதேஷா மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் தேவையில்லை, இவ்வளோ பெரிய பட்ஜெட் தேவையே இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதுதான் சொல்கிறேன், ஒரு படத்துக்கு பட்ஜெட்டும் ஒரு பெரிய ஹீரோவோ இல்லை பெரிய பொருட்செலவில் நாங்கள் பிரம்மாண்டமாக இப்படிப்பட்ட ஒரு சீனை வச்சுருக்கோம், இப்படி விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது மட்டும் தேவை இல்லை. ஸோ அதையும் தாண்டி கதைக்கு அது தேவைன்னா அது தேவை. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.